அலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட இலங்கை பெண், மற்றொரு இலங்கையர் கைது. பாரிஸ் பிராந்தியத்தின் அர்னோவிஸ் பகுதியில் கடந்த மார்ச் 31 கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்த பெண் இலங்கையைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். முதலில் இவர் இந்திய பாகிஸ்தான் பின்னணியை கொண்டவராக இருக்கக்கூடும் என்று போலீசார் தெரிவித்திருந்தனர். எனினும் அவர் பாரிஸ் புறநகரான சார்சஸ் பகுதியைச் சேர்ந்த 40 இலங்கை பெண் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. ஆனால் அவர் இலங்கை தமிழரா என்பதை உடனடியாக உறுதி செய்ய முடியவில்லை. அவரது பெயர் விவரங்களும் வெளியிடப்படவில்லை. கொலை நடந்த நாளில் குறித்த பெண்ணுடன் காணப்பட்டவர் என கூறப்படுகின்ற இலங்கையரான ஆணொருவரை விசாரணையாளர்கள் கைது செய்ததை அடுத்தே பெண்ணின் சடலம் சில வாரங்களின் பின்னர் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று பாரிஸ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கொலையுண்ட பெண் சார்சல் பகுதியில் கத்தோலிக்க சமூக நல அமைப்பு ஒன்றினால் நிர்வகிக்கப்படுகின்ற வதிவிடத்தில் வசித்து வந்த காரணத்தால் அவர் காணாமல் போன விடயம் உடனடியாக எவருக்கும் தெரிய வரவில்லை என்று கூறப்படுகிறது. பாரிஸில் உள்ள வசிப்பிடத்தில் நடத்தப்பட்ட தேடுதலை அடுத்தே கொலையுடன் தொடர்புடைய 42 நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரது தொலைபேசி மூலமாக கிடைத்த முக்கிய தகவல்கள் பெண்ணின் கொலையில் தொடர்பு இருப்பதை கண்டறிய உதவியுள்ளன. தடுப்பு காவலில் விசாரணை செய்த சமயத்தில் அவர் கொலையை ஒப்புக்கொண்டார் என்று கூறப்படுகிறது. கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாரிஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்.